ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லா பக்தர்களையும். இஸ்கான் சேலம் சார்பாக இந்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரித்தமன்னரின் கதை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி விசேஷமான நாள் என்றதால் வழக்கமான ஸ்ரீமத் பாகவதம் பிரித்தமன்னருடைய கதையை கேட்கறதுக்கு பதிலாக சில பிரபுபாதர் 125வது அவதார திருநாள் இந்த பூலோகத்தில் அவருடைய லீலைகளை நடத்துவதற்காக தோன்றி 125 வருடங்கள் நிறைவடைந்து அதை கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அதனால் சில பிரபுபாதர் பற்றி நாம் சில விஷயங்களை இன்றைக்கி கேட்கவிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். ஸோ இப்போது சில பிரபுபாதர் இந்த பூமியில் தோன்றியதிலிருந்து 1896 தோன்றினார். 1977 இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். ஸோ அந்த இடைப்பட்ட காலங்களில் பிரபுபாதர் வந்து என்னெல்லாம் சாதிச்சிருக்கார், என்னெல்லாம் செய்திருக்கார் அப்படின்றத சுருக்கமாக இப்போ வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் மிகப்பெரிய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் இந்த உலகத்தில் நம்ம யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல விஷயங்களை சாதிச்சிருக்கார். அதில் சில விஷயங்கள் அப்பொழுது அவருடைய பெருமைகளை வந்து நம்ம முழுமையாக சொல்லணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். இருந்தாலும் இப்போது ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். ஏன்னா பிரபுபாதர்கிட்டருந்து நம்ம பெற்ற விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ அதனால் பிரபுபாதருக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் நம்ம அவருடைய பெருமைகளை பேசணும். நம்ம பிரபுபாதருடைய பெருமைகளை எப்படி பகவானுடைய பெருமைகளை பிரபுபாதர் உலகெங்கும் பிரச்சாரம் பண்ணாரோ அதுபோல் பிரபுபாதருடைய பெருமைகளை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய கடமை. ஏன்னா பிரபுபாதர் இந்த உலகத்துக்கு அவருடைய போதனைகள் மூலமாக, அவருடைய புத்தகங்கள் மூலமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த கலியுகத்திலையும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் வந்து வாழ்கிறதுக்கான அத்தியாவசிய தேவைகள்லேருந்து உணவுகள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி கிடைச்சிட்ருக்கு அப்படின்னா, கொஞ்சமாவது மழை பெய்யுது, இயற்கை நமக்கு அதனுடைய வளத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது உறுதியாக நம்ம சொல்லலாம் பிரபுபாதர் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி உலகத்தில் அவர் விதைத்த அந்த விதையானது இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஹரிநாம கீர்த்தனத்தில், ஹரிகதா கேட்குறதுல, பல விஷயங்களில் ஈடுபட வச்சிட்ருக்கு. ஸோ அதனால் பிரபுபாதருடைய இந்த பயணம் அற்புதமான ஒரு உன்னதமான பயணம். ஸோ அந்த பயணத்தை பற்றி தான் இங்கே ஒரு இது வந்து ஷார்ட் வீடியோ. இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால எந்தெந்த வருடங்களில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு ஷார்ட் வீடியோ இருக்குது. பிரபுபாதர் வந்து இந்த உலகம் முழுக்க பிரச்சாரம்காக பல பயணங்கள் செய்திருக்கார். பல நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 14 முறை உலகத்தை சுற்றி வந்திருக்கார். ஸோ அந்த பயணத்தை பற்றின ஒரு சிறிய ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ இருக்குது, அதையும் பார்ப்போம். ஸோ முதல்ல பிரபுபாதர் இங்கே தோன்றியது 1896 கல்கத்தாவில். எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் பிரபுபாதருடைய பிறந்த இடம் இருக்குது. சமீபத்தில் பக்தர்கள் அந்த இடத்த விலைக்கு வாங்கி இப்போ இஸ்கானுக்கு சொந்தமான இடமாக்கியிருக்காங்க. இன்றைக்கி பிரபுபாதருடைய இந்த 165வது வியாச பூஜா அன்னைக்கு அங்கே
நிகழ்ச்சிகள் நடத்தி பிரபுபாதருக்கு வியாச பூஜை அர்ப்பணமாக அதை செய்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் இங்கிருந்து நம்ம யாத்திரை போன சில பக்தர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்ம பிரபுபாதர் பிறந்த அந்த இடத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடம் இப்போ இஸ்கானுக்கு சொந்தமாக இருக்குது. இன்னிலிருந்து பிரபுபாதருக்கு அங்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில் கட்டவிருக்காங்க. ஸோ பிரபுபாதர் தோன்றிய இடம் அங்கு தான். ஸோ பிரபுபாதருடைய தாய் ரஜினி தேவி, கௌர்மோகன் தேவ் அவருடைய அப்பா பேர், கல்கத்தா நகரத்தில் பிறந்தவர். பிரபுபாதர் வந்து சின்ன வயசுலேயே அங்கே பக்கத்தில் வந்து வேறொரு ஹரிசன் ரோடு அப்படின்னு இருக்குது, 151 டோர் நம்பர், அங்கே தங்கியிருந்தார். ஒரு பெரிய கட்டிடம், இன்றைக்கும் அந்த பில்டிங் இருக்குது, பிரபுபாதர் தங்கியிருந்த இடம். அங்கே தான் வந்து பிரபுபாதர் சிறு வயதிலிருந்து வளர தொடங்கினார். அவர் பிறந்தது அவருடைய தாய், அவங்க வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் எப்போவும் பெண்கள் வந்து குழந்தை டெலிவரி பண்ணும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அங்கே பிறந்தது ஒரு இடம். அதுக்கப்புறம் பிரபுபாதருடைய அப்பா வீடு இருந்தது இந்த ஹரிசன் ரோடுன்ற கல்கத்தாவில், அங்கே வந்து தங்கியிருக்கார். அந்த சமயத்தில் அங்கே அந்த பில்டிங்க்கு எதிரில் ஒரு ராதா கோவிந்தா கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு பிரபுபாதர் தினசரி போய் தரிசனம் பண்ணுற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது. ஏப்ரலில் நம்ம யாத்திரை போயிருந்தபோது அந்த கோயிலையும் போய் பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கும்போது தான் வந்து பிரபுபாதர் சின்ன வயசுலேயே வந்து இந்த அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரத யாத்திரை நடத்தினார். சின்ன வயசுலேயே வந்து சின்னதாக ஒரு ரதம் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்து அவருக்கு ரத யாத்திரை செய்ய வச்சார். கூட விளையாண்டுட்டு இருந்த மற்ற சிறுவர்கள்லாம் சேர்த்துட்டு பிரபுபாதர் வந்து ரத யாத்திரை பண்ணார். ஜெகநாத் ரத யாத்திரை, பிரசாத விநியோகம் எல்லாம் அப்போவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரபுபாதருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ராதாகிருஷ்ண விக்கிரக வழிபாடு எல்லாம் சொல்லி கொடுத்தார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு விக்கிரக வழிபாடும் தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1916 சில பிரபுபாத் வந்து ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். 1918 திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1921 வந்து ஒரு பெரிய மருந்து வியாபாரம், போஸ் லேபரேட்டரி அப்படின்ற ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் வந்து காந்தியோட இயக்கத்தில் அப்போது சுதந்திர போராட்டம் ரொம்ப வலுவாக இருந்தது. காந்தியோட இயக்கத்தில் பிரபுபாத இருக்க அப்போது, அஃப்கோர்ஸ் அப்போது வந்து அவர் பிரபுபாதராக அறியப்படலை, அபயச்சரண் அப்படின்ற பேரில் அவர் அறியப்பட்டிருந்தார். ஸோ 1922 முதல் முறையாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரரை சந்தித்தார். ஸோ அந்த இடமும் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இஸ்கான் சொந்தமான இடம் ஆக்கியிருக்காங்க, பிரபுபாதரை பக்தி சித்தாந்தரை சந்தித்த இடம். ஸோ அங்கே முதல் முறையாக பிரபுபாதரை அவருடைய நண்பர் தான் ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார். பிரபுபாதருக்கு அப்போ விருப்பம் இல்லாமல் இருந்தும் கூட அவர் வந்து கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா பிரபுபாதருடைய அப்பா சின்ன வயசுலேருந்தே இவருடைய அனுபவம் என்னென்னா, அவங்க அப்பா வந்து தினசரி யாராவது சாதுக்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு விருந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பணிவிட செய்கிற வழக்கம் இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து பெயரளவிலான சன்னியாசிகளாக, உண்மையான சாதுக்களாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் சாதுன்னா இப்படி தான் எல்லோரும் காவி போட்டுக்குவாங்க, எல்லாம் சாப்பாட்டுக்காக அங்கே எங்கே போவாங்க, பீடி சைடு குடிப்பாங்க, இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருடைய நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு சாது வந்திருக்காருன்னு கூப்பிட்ட போது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இவர் அந்த மாதிரியான ஒரு சாது இல்லை, நீ முதல்ல அவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை கூட்டிகிட்டு வர்றார். ஸோ வந்த முதல் சந்திப்பிலேயே வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய அந்த பிரச்சார தோரணையாக இருக்கட்டும், அல்லது அவர்
பேசின விஷயங்களாக இருக்கட்டும் பிரபுபாதருக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதர்கிட்டையும் அவருடைய நண்பர்கிட்டையும் பார்த்து, நீங்கள் எல்லாம் படித்த இளைஞர்களாக இருக்கீங்க, நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்ச மக்கள் மத்தியில் மேற்கத்திய நாடுகளில் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பற்றி ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்புறம் பக்தி சித்தாந்தர் வந்து முதல்ல ஒரு கட்டளை கொடுக்குறார். ஸோ அது வந்து பிரபுபாதரை ரொம்பவும் கவர்ந்தது அந்த விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த அந்த சாதுக்கள்லாம் பேசினது கிடையாது. ஆனால் இவர் வந்து அதை பேசினதுனால அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. 1925 பிரபுபாதர் வந்து பிருந்தாவனத்துக்கு வரார். அங்கே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அங்கே வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய உபதேசங்கள்லாம் அவர் கேட்குறார். பிரபுபாதருக்கு வந்து பக்தி சித்தாந்தரோட ரொம்ப அதிகம் தனிப்பட்ட முறையில் நிறைய அதிகம் சங்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா இவர் வசித்தது ஒரு இடம், பக்தி சித்தாந்தர் இருந்தது வேறு இடம், சந்திப்புன்றது ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் அவருடைய போதனைகள் வந்து அவ்வளவு ஆழமாக அவருக்கு பதிஞ்சது, அவருக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து இந்த கௌடிய மடம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்போது நிறைய பிரச்சாரங்கள் பண்ணி 64 கௌடிய மடங்களை நிறைவேற்றிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அந்த பிரச்சாரத்துக்காக கௌடிய மடத்துக்கு வந்து பிரபுபாதர் அப்போது ரொம்ப பெரிய உதவியாக இருந்தார். குறிப்பாக அலகாபாத்தில் வந்து கௌடிய மடம் 1928 வந்து அங்கே புதுசாக தொடங்கினாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து அலகாபாத்தில் வந்து வியாபாரம் அவருடைய பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அந்த கௌடிய மட பக்தர்களுக்கு வந்து பிரபுபாதர் ரொம்ப உதவியாக இருந்தார். அந்த இடம் பிடித்து அவங்களுக்கு அந்த கௌடிய மட சென்டர் திறக்கிறதுக்கு, அவங்களுக்கு பொருள் உதவி செய்கிறதுக்கு, பல விஷயங்களுக்கு பிரபுபாதர் ரொம்ப உதவியாக இருந்தார். அப்போ இருந்தே வந்து பிரபுபாதர் தொடர்ந்து கௌடிய மட பக்தர்கள் கூட எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தொடர்பில் இருந்தார். அதுக்கப்புறம் 1932 பக்தி சித்தாந்தரை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் 11 வருஷம் கழித்து தான் 33 வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்கிட்ட இருந்து தீட்சை பெறுகிறார். ஸோ 33 தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து 35 அவரை பிரபுபாதர் வந்து திரும்பவும் பிருந்தாவனத்துக்கு வரார். அங்கே வந்து ரொம்ப முக்கியமான உபதேசங்கள்லாம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்கிட்டேருந்து பெறுகிறார். குறிப்பாக புத்தகங்கள் அச்சிடுறது சம்பந்தமாகவும் கோயில் கட்டுறது சம்பந்தமாகவும் பல விஷயங்களை உபதேசிக்கிறார். 1936 அவருடைய குருகிட்ட இருந்து மறுபடியும் ஒரு உபதேசம். பிரபுபாதர் வந்து ஆக்சுவலாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார், இந்த மாதிரி நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட இருந்து சேவை பண்ண முடியல, ஆனாலும் எனக்கு ஏதாவது நீங்கள் சேவை சொல்லணும்னு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி சேவையில் ஈடுபடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து இந்த உலகத்தை விட பிரியறதுக்கு முன்னாடி பிரபுபாதருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த மாதிரி முதல் சந்திப்பில் வந்து என்ன உபதேசிச்சாரோ இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு போய் ஆங்கில மொழியில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் பிரபுபாதருக்கு மறுபடியும் கட்டளையாக கொடுத்துருந்தார். ஸோ பிரபுபாதர் வந்து அந்த விஷயத்தை பல முறை குறிப்பிடுறார் அவருடைய உபன்யாசங்களில் பல இடங்களில். அது வந்து பிரபுபாதருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னா அது குருவோட கட்டளையை நிறைவேற்றுறது தான், அதை விட பெரிய சாதனை வேறு யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்றதில் பிரபுபாதர் உறுதியோடு இருந்ததாக பல முறை அவர் அதை சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் 1939
கௌடிய மடத்தில் பிரபுபாதர் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதுறது, நிறைய பிரச்சாரங்களில் ஈடுபடுறது, பலவிதமான சேவைகளில் ஈடுபடுறது, அவருடைய பக்தி சித்தாந்தம், பக்தி வேதாந்த சார்ந்த அந்த ஞானத்தை பார்த்து அந்த கௌடிய மட பக்தர்கள் வந்து இவருக்கு பக்தி வேதாந்தா அப்படின்ற அந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. 1944 ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அது. சில பிரபுபாதர் வந்து பேக் டு காட்ஹெட், இப்போ நம்ம தமிழில் வந்து மாதம் மாதம் பகவத் தர்ஷனம்ன்ற பேரில் பத்திரிக்கை நம்ம இப்போ பெற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வந்து பேக் டு காட்ஹெட்ன்ற பேரில் முதல் முறையாக 1944 பிரபுபாதர் வந்து அச்சடிக்க தொடங்குகிறார். அப்போ வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் அந்த பத்திரிக்கை தொடங்குது. அப்போ எல்லாம் சிங்கிள் கலர் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் அப்போ கிடையாது. இருந்தாலும் பிரபுபாதர்கிட்ட வந்து அந்த மாதிரி பல வர்ணங்களில் பத்திரிக்கை அச்சிட்டு ரொம்ப இதாக வெளியிடுற அளவுக்குலாம் வசதியும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பத்திரிக்கையை தான் தொடங்குகிறார். அந்த பத்திரிக்கை தொடங்கி அதை அச்சிட்டு அதை விநியோகிக்கிறது, அதுக்கு பத்திரிக்கைக்கு எழுதுறது, எடிட் பண்ணுறது, ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறது, அது சார்ந்த எல்லா வேலைகளுமே பிரபுபாதர் தனியால் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி வந்து மீனா பகவத் தர்ஷன பத்திரிக்கை ஒரு இடத்துல ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, பல பக்தர்கள் அதுக்கு பல இடங்கள்லேருந்து வேலை செய்கிறாங்க, அச்சடிக்கிறாங்க, அதை வந்து எல்லா ஊருக்கு அனுப்புகிறாங்க, நிறைய பக்தர்கள் அதை விநியோகம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அன்றைக்கி வந்து பத்திரிக்கைக்கு எழுதுறதுலேருந்து அச்சடிக்கிறதுலேருந்து ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறதுலேருந்து எல்லா வேலைகளுமே பிரபுபாதரை செஞ்சார். அதை ஒவ்வொரு பத்திரிக்கையும் விநியோகம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் 1953 பிரபுபாதர் வந்து ஜான்சின்ற ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே போய் ஆல்ரெடி வந்து பிரபுபாதர் வந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறார். வானப்பிரஸ்த வாழ்க்கை மாதிரி வாழ தொடங்குறார். அந்த சமயத்தில் குடும்பத்தை விட்டு விலகி போய் ஜான்சியில் தனியாக தங்கியிருந்து இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அங்கே வந்து லீக் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பித்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அங்கே முதல்ல ஆச்சாரியா பிரபாகர் அப்படின்ற ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்து முதல் சீடரை அங்கே ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் 1954 பிரபுபாதர் வந்து முழுவதுமாக வானப்பிரஸ்தம் எடுத்து குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு வந்துடுறார். 1956 பிருந்தாவனத்துக்கு வந்து இடம்பெயர்ந்துடுறார். அங்கே வந்து வம்சி கோபால் அப்படின்ற ஒரு கோயில் இருந்தது, அங்கே தான் பிரபுபாதர் தங்கியிருந்தார். ஸோ இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது, அது வந்து யமுனை கரை பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 1959 பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து மொழிபெயர்க்க தொடங்குகிறார். அப்போ வந்து பிரபுபாதர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ராதா தாமோதர் கோயிலில் தங்கியிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். பிரபுபாதர் உபயோகப்படுத்தின ஒரு சமையல் அறையும் அவர் தங்கியிருந்த ஒரு அறையும் இன்றைக்கும் வந்து பக்தர்கள் அங்கே பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த அறை வந்து அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய இந்த புத்தக சேவையை தொடங்குகிறார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 17 1959 வந்து அப்போது மதுராவில் வந்து ஒரு கௌடிய மடம் இருக்குது, அங்கே ஸ்ரீ கேசவ கௌடிய மடம்னு, அங்கே வந்து பிரபுபாதர் வந்து சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறார், சன்னியாசி ஆகிறார். அதுக்கப்புறம் அவருடைய இந்த ஸ்ரீமத் பாகவதம் மொழிபெயர்ப்பு தொடருது. இதுக்கடையில் 1966 இப்போது தமிழில் பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, சின்ன புத்தகம். அப்போ வந்து அந்த புத்தகத்தை ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து 1966 வெளியிடுறார். ஏன்னா இந்த பத்திரிகை
அவர் வந்து வெளியிட்டிருந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவருக்கு சொல்கிறார், இந்த மாதிரி பத்திரிக்கைன்னா சும்மா அப்படி படிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து அதை புத்தகமாக வந்து நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ அப்போ தான் வந்து பிரபுபாதருக்கு வந்து இது கிருஷ்ணரே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு பிரபுபாதர் வந்து அதை ரொம்ப சிரத்தையோடு அதை வந்து செய்கிறார். ஸோ முதல்ல அவர் வெளியிட்ட புத்தகம் அந்த ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ், பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம். ஸோ அதை தொடர்ந்து 1962 பிரபுபாதர் வந்து அந்த ராஜதாமோதர் கோயிலிருந்து பாகவதம் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டுருக்கார் இல்லையா, இப்போ அது வந்து முதல் வால்யூம், முதல் காண்டத்தின் முதல் ஸ்கந்தத்தினுடைய முதல் பாகம். முதல் காண்டத்தையே வந்து அவர் 3 பாகங்களை அச்சிட்டார். அதில் முதல் பாகத்தை வந்து பிரபுபாதர் வந்து 1962 பிரசுரிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் 1963 சில பிரபுபாதர் வந்து 2வது பாகம் பாகவதத்தை வந்து வெளியிடுறார். அதுக்கப்புறம் 3வது பாகத்தை வந்து 1964 வெளியிடுறார். ஏன்னா அப்போ வந்து பிரபுபாதருக்கு பொருள் உதவியோ அந்த புத்தகங்களை அச்சடிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கோ யாரும் கிடையாது. தனியால் அவர் வந்து எல்லாத்தையும் செய்யணுன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் அதை செய்ய முடிஞ்சது. ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு ஒரு வருஷமே ஆச்சு. அதுக்கப்புறம் இஸ்கான் தொடங்கினதுக்கு அப்புறம் பிரபுபாதர் நமக்கு தெரியும் சைத்தன்ய சரித்தாமிரதத்துலாம் வந்து 2 மாதத்தில் வந்து எல்லா புத்தகத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் பக்தர்கள் வலியுறுத்தி இரவு பகலாக வந்து தூங்காமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ விரைவாக அந்த புத்தக பணியெல்லாம் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 1965 பிரபுபாதருடைய இந்த கிருஷ்ணபக்தி பிரச்சாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஜலதூதா அப்படின்ற கப்பலில் வந்து பயணிக்க தொடங்குகிறார். 25ஆம் தேதி தொடங்கி அவர் வந்து 2 ஹார்ட் அட்டாக் கூட கப்பல் பயணத்தை தொடர்ந்து 17ஆம் தேதி வந்து பாஸ்டன் நகரில் வந்து இறங்குறார். ஸோ அதுக்கப்புறம் 1 வருடம் வந்து ரொம்ப சிரமப்படுறார். இந்த சென்ஸ் வந்து நம்ம பௌதிகமான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரபுபாதருடைய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து நமக்கு தெரியும், அவர் ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர், முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தர். அவருடைய முயற்சி எதுவுமே வீண் போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்முடைய பார்வையில் வந்து இப்போ ஒருத்தங்க ஒரு சாதாரண மக்களுடைய பார்வையில் வயசானவர் தனியாக யாருன்னே தெரியாத ஒரு ஊரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். 1966 அஃப்கோர்ஸ் இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். குறிப்பாக வந்து மேட்ச்லெஸ் கிஃப்ட் அப்படின்ற ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு முன்னாடி ஒரு இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்த வந்து 26 செகண்ட் அவென்யூன்னு நியூயார்க்கில் பிரபுபாதர் லீலாமிரத புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும். அங்கே தான் வந்து முதல்ல இஸ்கான் சென்டர் வந்து தொடங்குகிறார். இஸ்கான்ற ஒரு சொசைட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் தொடங்குது. 1966 தொடங்கி அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணபக்தி பிரச்சாரம் வந்து ரொம்ப வேகமாக பரவ தொடங்குது. 1967 பிரபுபாதர் இந்தியாவுக்கு திரும்பி வரார். வரும்போது ராதா தாமோதர் கோயிலில் வந்து சில மாதங்கள் தங்கியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பகவத்கீதா வியாக்கியானம் அவருடைய மொழிபெயர்ப்பு வேலைகளை செய்கிறார். ஸோ அதை தொடர்ந்து 1968 பகவத்கீதா உண்மை உருவில்
அப்படின்ற புத்தகத்தை வந்து முதல் முறையாக பிரசுரிக்கிறார். ரொம்ப பிரபலமான மேக்மில்லன் கம்பெனியில் பிரசுரிக்கிறார். அந்த எப்படி அந்த பிரசுரம் நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பவானந்த் மகாராஜ் வந்து அவருடைய நினைவுகள் சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம், அது அங்கே வந்து இது மாதிரி ஒரு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒருத்தருடைய புத்தகத்தை வந்து விநியோகம் பிரசுரிக்கிறது அப்படின்றது வந்து யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அந்த சமயத்தில் பிரபுபாதர் வந்து இவரை பிரமானந்த பிரபு வந்து போய் அந்த கம்பெனியில் போய் பிரசுரம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மனுஸ்கிரிப்ட் இருக்குது, கையெழுத்து பிரதி இருக்குது, பகவத்கீதை நீங்கள் பிரசுரிக்க முடியுமான்னு போய் கேட்க சொல்கிறார். அப்போ அவர் வந்து ரொம்பவே தயங்குறார், எப்படி போய் அங்கே போய் இதை கேட்குறது அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய நிறுவனம், இவர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்னா யாருக்குமே தெரியாது. ஸோ இதை போய் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அவர் தயங்கினார். ஆனால் பிரபுபர் சொன்ன மாதிரியே அவர் போய் கேட்பார். கேட்ட உடனே அதுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போருந்து பக்தர்களுக்கு வந்து பல விஷயங்களில் இந்த மாதிரி பிரபுபாதர் சொல்கிறத அப்படியே அவங்க செய்ய முயற்சித்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஸோ அதை சார்ந்து பிரபுபாதருடைய சீடர்கள் எவ்வளோ பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம். ஸோ அதே அதுக்கப்புறம் வந்து இந்த இஸ்கான் அந்த 26 செகண்ட் அவென்யூலேருந்து வளர்ச்சி பெற தொடங்குது. அதுக்கப்புறம் ஆயிரத்தி 1969 வந்து முதல் முறையாக ராதாகிருஷ்ண விக்கிரகத்தை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அமெரிக்காவில் வந்து பிரதிஷ்டை பண்ணி ராதாகிருஷ்ண வழிபாட்டை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் பிரபுபாதர். அதுக்கப்புறம் லாதா லண்டனீஸ்வர் லண்டனில் பிரதிஷ்டை பண்ணுறார். 1971 விருந்தாவனத்துக்கு திரும்பி தன்னுடைய சீடர்களோடு வரார். 40 சீடர்களோடு பிரபுபாதர் வந்து ஒயிட் எலிஃபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார், வெள்ளை யானைகள் அப்படின்னு. வெள்ளை யானைன்னா எல்லாருக்குமே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் இல்லையா? பொதுவாக யானைன்னா நம்ம எல்லோரும் கருப்பாக பார்த்து தான் பழக்கம். யானைன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும் ரொம்ப பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வெள்ளை யானைன்னா ரொம்ப பிரமிப்பாக பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால் பிரபுபாதர் அப்படி சொல்லுவார். ஏன்னா அது உண்மையிலே அப்படி தான் இருந்தது. ஏன்னா பிரபுபாருடைய சீடர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா பாடுறது, அவங்க வந்து ஏன்னா பகவத்கீதா கற்றுக்கிட்டு ஸ்லோகங்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் இந்தியர்கள் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்த்தாங்க. பிரபுபாதர் அதுக்கு முன்னாடி ஜான்சிலையாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்லையாக இருக்கட்டும், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் முயற்சித்த போதெல்லாம் அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அமெரிக்காவிலேருந்து இந்த சீடர்களை கூப்பிட்டு வந்து அவரை பிரச்சாரம் செய்ய தொடங்கின உடனே ரொம்ப அது எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் '72 பிரபுபாதர் வந்து பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட், பக்தி வேதாந்தா புத்தக நிறுவனம்ன்ற புத்தகம் பிரசுரிக்கிறதுக்கு நம்மளே ஒரு தனி ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கி பண்ணுறார். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. ஏன்னா 1000கணக்கான புத்தகங்கள் தினசரி விநியோகமாக தொடங்கினுச்சு. பிரபுபாதருடைய புத்தகங்கள் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே பக்தர்கள் ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்ன சேவை பண்ணுறது என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க. அந்த புக்ஸு வந்த உடனே அவங்க நிறைய புத்தகங்களை பிரசுரித்து விநியோகிக்க ஆரம்பித்தாங்க. குருகுலம் தொடங்கப்பட்டது டாலர்ஸில். அதுக்கப்புறம் வந்து பிரபுபாதர் வந்து ராதா கோகுலானந்தா பக்தி வேதாந்தா மேனரில் லண்டனில் நம்முடைய குரு மகாராஜ் பக்தி விகாஸ் மகாராஜ் நீ காலில் கூட அவருடைய உபன்யாசத்தில் சொன்னார். லண்டனில் வந்து முதல்ல மகாராஜ் தரிசனம் பண்ண ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் ராதா கோகுலானந்தா.
ஸோ அதனால தான் அதனுடைய நினைவாக இங்கே நம்ம கோயிலில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வரக்கூடிய இந்த கோயிலில் விக்கிரகங்களுக்கு பெயர் ராதா கோகுலானந்தன்ற பெயர் மகாராஜ் கொடுத்துருக்கார். ஸோ அந்த கோயில் அங்கே நிலைநாட்டினார் பிரபாதர் 1973. அதை தொடர்ந்து 1975 பிரபாதர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தை சொன்ன மாதிரி 2 மாதத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்ஸ் வரையக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், ப்ரூஃப் ரீடிங் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ராத்திரியில் தூங்காமல் வேலை பார்த்தாங்க. அப்படிக்கெல்லாம் வந்து தூங்க மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூக்குவரமாக இருந்ததுன்னா அவங்கள எழுப்பிவிட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து உட்காந்து வேலை செய்வாங்க. அவங்க வந்து போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரவுண்டு ஜப்பம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி 2 மாதத்துலேயே வந்து அவ மொத்த சைத்தன்ய சரிதாமிரதத்தையும் மொழிபெயர்த்து அதை வந்து லே அவுட் பண்ணி எல்லா டிசைனிங்கும் பண்ணி எல்லாத்தையும் பிரசுரிக்கிறதுக்கு தயார்படுத்தினாங்க. ஸோ அதை தொடர்ந்து டைம் போயிடுமா 1976 பிரபுபாதர் வந்து பக்தி வேதாந்தா இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு இதை தொடங்குகிறார். விஞ்ஞானபூர்வமாக மக்களுக்கு, ஏன்னா விஞ்ஞானத்தில் வந்து ரொம்ப நிறைய ஆர்வம் வந்துருச்சு மக்களுக்கு. விஞ்ஞானிகள் சொல்கிறத வந்து ரொம்ப அதிகம் கேட்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க, கேள்வி கேட்காம. அப்படி இருந்தது அப்படியே இன்றைக்கி மாறி போய் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் பிரபுபாருடைய சீடர்களில் வந்து ஒரு சிலர் விஞ்ஞானம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, சயின்டிஸ்டாக இருந்தாங்க. அவங்கள வந்து இந்த விஞ்ஞானபூர்வமான பிரச்சாரம் அந்த லெவலில், சயின்டிஸ்ட் லெவலில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இந்த பக்தி வேதாந்த இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை தொடங்கி விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் மூலமாக எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அதுக்காக நிறைய அந்த குறிப்பிட்ட சீடர்களோட நிறைய பிரபுபாதர் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி அவங்க கூட ஆர்கியூ பண்ணணும், எப்படி அவங்கள தோக்கடிக்கிறது, அவங்களுடைய கொள்கை தவறானது, அவங்க கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க பண்ணுற ஆராய்ச்சி எல்லாமே அர்த்தம் இல்லாதது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார். ஸோ இறுதியில் 1977 பிருந்தாவனத்தில் நவம்பர் 14 வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அதுக்கப்புறமும் பிரபுபாதர் இருந்த அந்த 11-12 வருடத்துலேயே வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. பிரபுபாதர் வந்து இந்த புத்தகங்கள் உட்பட, உபன்யாசங்கள் உட்பட நிறைய விஷயங்களை இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக கொடுத்தார். தொடர்ந்து அப்கோர்ஸ் இன்றைக்கும் அவருடைய புத்தகங்கள் மூலமாக அவர் வந்து எல்லாருக்கும் பெரிய உற்சாகத்தை கொடுத்துட்ருக்கார். யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்திக்கு வராங்களோ எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க பல முறை பயணம் பண்ணினார். அந்த பயணத்தை பற்றின ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எங்கெங்கே எந்தெந்த ஊருக்கு போனார் அப்படின்ற இதை நீங்கள் பார்க்கலாம். எனிவே இது வந்து 3-4 நிமிஷம் ஆகும். இது யூடியூப்பில் கூட அவைலபிள் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வேறு சில விஷயங்கள் நேரம் ஆகிட்டுருக்கிறதுனால சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸோ 77 பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப அழகாக திட்டமிட்டு கொடுத்த இந்த புத்தகங்கள், புத்தக விநியோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்பினார். ஏன்னா அது அவருடைய குரு அவருக்கு கொடுத்த கட்டளை.
ஸோ குருவோட கட்டளை யார் ஒருத்தர் பின்பற்றுறாங்களோ டெஃபினட்டாக அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு பிரபுபாதர் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நமக்கு. ஸோ பிரபுபாதர் அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொன்னார், தேவைப்பட்டால் இங்கே பாக் பஜார்ன்ற ஒரு இடம் கல்கத்தாவில் ரொம்ப அற்புதமான ஒரு கௌடிய மடம் கோயில் கட்டியிருக்காங்க. லாஸ்ட் டைம் யாத்திரை போன பக்தர்களுக்கு தெரியும், நம்ம அங்கேயும் போயிருந்தோம். ஸோ அந்த கோயிலில் நிறைய மார்பிள், ரொம்ப காஸ்ட்லியான மார்பிள்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் இந்த கோயிலை கூட இடித்து அந்த மார்பிள்லாம் விற்று நீங்கள் புத்தகம் பிரிண்ட் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள் அப்படின்னார். ஸோ பொதுவாக ஒரு கோயில் கட்டுறது அப்படின்றது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம பல வருஷமாக அது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அதில் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை உருவாக்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை விட அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய ஒரு கோயிலை கூட இடிக்கலாம் அப்படின்றார் அப்படின்னா, அப்போ அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்றத நம்ம உணரணும். ஸோ அந்த பிரபுபாதர் வந்து அந்த புத்தகங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த புத்தகங்கள் இன்றைக்கி விநியோகம் ஆகிட்டுருக்கிறதன் விளைவு தான் இன்றைக்கி இந்த இயக்கத்தை யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயக்கத்தை வந்து இன்றைக்கி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து விதை போட்டாச்சு. ஏன்னா இது வந்து முளைச்சிட்டே தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அந்த விதை இருக்கோ அங்கங்கே பக்தர்கள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து ஒரு 100,000 பக்தர்கள் இருக்கிறோன்னு வைங்களே, 100,000 பேரும் பக்தியை விட்டுடுறோம் அப்படின்னா கூட நாளைக்கு மறுபடியும் இஸ்கான் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கிருஷ்ண பக்தி இயக்கம் முடியவே முடியாது. இது வந்து முடிவே இல்லாமல் இருக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். காரணம் பிரபுபாருடைய புத்தகங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கார். ரொம்ப அற்புதமான கோயில்கள் கொடுத்துருக்கிறார். கோயில்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் எப்படி அற்புதமான இந்த விக்கிரக வழிபாடு. இன்றைக்கி உலகத்திலே வந்து இஸ்கான் அப்படின்னா ஒரு ரொம்ப நல்ல உயர்தரமான வழிபாட்டு முறைகள், ரொம்ப சுத்தமான கோயில் அப்படின்ற ஒரு நல்ல பெயர் இருக்குது உலகம் முழுக்கவே. இஸ்கான் அப்படின்னா மக்கள் மற்ற எல்லா கோயில்கள், எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் மற்ற கோயில்களை விட இஸ்கானில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வழிபடக்கூடிய டீடிஸ் பகவானுடைய அந்த விக்கிரகங்களுக்கு வந்து அலங்காரம் செய்கிறதா இருக்கட்டும், ஆபரணங்கள் அலங்காரங்க பல விஷயங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கும். ரொம்ப பக்தர்கள் வந்து ஆத்மார்த்தமாக அதை வந்து முழு ஈடுபாட்டோடு அந்த சேவையில் ஈடுபடுறாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவர்ச்சியை உண்டாக்குது. அது மட்டும் இல்லை, பிரபுபாதர் வந்து குருகுலம், ஃபார்ம் கம்யூனிட்டி, பண்ணை சமுதாயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் மூலமாக இந்த கிருஷ்ண பக்தியில் உலகம் முழுக்க கூடிய எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு ஆன்மீகன்னா இப்படி தான், பக்தினா இப்படி தான் அப்படின்ற ஒரு நிறைய தப்பு அபிப்பிராயங்கள் இருந்தது. நிறையா பெயரளவிலான இந்த இந்து மத வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இது தான் கோயில், மற்ற எல்லா மதங்கள்லேயும் எப்படி இருக்கோ அது மாதிரி கடவுள்னால் நம்ம தேவையான விஷயங்களை நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், நம்ம கேட்குறத கொடுக்கறதுக்கு தான் கடவுள் இருக்கிறார், நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு கடவுளால். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் நிறைய இருக்குது. ஆனால் பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை உள்ளது உள்ளபடி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் யாரெல்லாம் இப்போ நம்ம இந்த பயிற்சியில் ஈடுபடுறோமோ நமக்குள்ள உண்மையான தூய பக்தி அப்படின்னா என்னன்றதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம இயக்கத்தில் தவிர இன்றைக்கி வேறு எங்கே இந்த மாதிரியான போதனைகள் சொல்லிக் கொடுக்கப்படுது?
எங்கேயும் உலகம் முழுக்க நம்ம தேடினாலும் வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாதது. குறிப்பாக கோஸ்வாமிகளுடைய போதனைகளிலிருந்து அந்யாபிலாஷித்த சூன்யம் ஞான கர்மா தனாவிரத்தம் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் பிரபுபாதர் வந்து திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அதை பக்தர்களுக்கு எப்படி நடைமுறையில் செயல்படுத்துறதுன்றதையும் காட்டியிருக்கிறார். கூடவே இருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும், ஏன்னா அமெரிக்காவில் அவர் இந்த இயக்கத்தை தொடங்கினப்போ அங்கிருந்தவங்களுக்கு கிருஷ்ணான்னா என்ன, பக்தின்னா என்ன, எந்த விஷயமே அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாது அவங்களுக்கு. அடிப்படையாக எப்படி சுத்தமாக இருக்கணும் அது கூட அவங்களுக்கு தெரியாது. பிரபுபாத் வந்து இப்போது போன வாரம் நினைக்கிறேன் ஒரு பாகவத உபன்யாசத்தில் கேட்டிருக்கோம், பிரபுபாத் சொல்கிறார் அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு வேளையாவது எவ்வளோ ஏழ்மையாக ஒருத்தன் இருந்தாலும் எவ்வளோ வந்து வசதி இல்லாதவனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சுத்தமாக அவன் குளிச்சுட்டு அவங்க உடுத்திருக்கிற உடை கிழிஞ்சிருந்தால் கூட அதை வந்து சுத்தமாக துவைச்சி உடுத்திக்கிறதுன்றது வழக்கம். ஆனால் அமெரிக்கா ரொம்ப பெரிய செல்வந்த நாடுன்னு உலகமே என்ன பிரமிச்சு பார்க்குது, இன்றைக்கும் இயங்குறாங்க. ஆனால் அங்கே வந்து குளிக்கிறதுன்றது ஏதோ வாரத்தில் ஒரு நாளைக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதுவே கூட எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை அப்படிங்கிறார் பிரபுபாத் சொல்கிறார். நான் பார்த்துருக்கேன் வந்து ஒருத்தர் இன்னொரு நண்பருடைய வீட்டுக்கு வர்றார், எதுக்குன்னு கேட்டால் அவங்க வீட்டில் குளிக்கிறதுக்கு வசதி இல்லை, இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு புரியாது. நம்ம கேட்கலாமே ஒழிய நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து அந்த வாழ்க்கை முறை நம்ம கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அங்கே போய் அவங்க கூடவே வாழ்ந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாரு. சமைக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எப்படி பல் தேய்க்கணும், எப்படி வந்து உடை உடுத்திக்கணும், எப்படி திலகு போடணும், எப்படி உடலை சுத்தமாக வச்சுக்கிறது, மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார். எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தார். எதுவுமே தெரியாத மக்கள் அவங்க, முழுக்க முழுக்க அறியாமையில் இருந்தவங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து ஒரு மிக உயர்ந்த உன்னத குணங்கள் கொண்ட வைஷ்ணவர்களாக மாற்றுறது அப்படின்றது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ பிரபுபாதர் வந்து முழுக்க முழுக்க அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது கப்பலில் எழுதுறார், பகவானே நீங்கள் வந்து என்ன இந்த ஏன்னா நரக மாதிரியான இந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க, அங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களுடைய இந்த திருநாமத்தின் மீதும் என்னுடைய குருவோட உபதேசத்தின் மீதும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையால் நான் சொல்கிற விஷயங்களை அவங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேனோ அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் புரிய வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லைன்றதில் பிரபுபாதர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதை எல்லா முறையும் சொல்வார், கிருஷ்ணருடைய கருணை இருந்தால் அப்படின்றத வந்து நம்முடைய குரு மகாராஜ் பக்தி விகாஸ் மகாராஜ் கூட, இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு திட்டம் இருந்தால் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நாளைக்கு அதை செய்யலாம் அப்படிம்போம். அந்த மகாராஜ் வந்து என்ன சொல்லுவார்னா, கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் நாளைக்கு அது நடக்கும் அப்படிம்பார். அப்படின்னா கிருஷ்ணர் கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற அந்த உணர்வு எல்லா சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம திட்டமிடுறது நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு இது என்ன, நம்ம திட்ட செயல்படுத்திட முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் என்ன தான் நம்ம திட்டமிட்டாலும் அது கிருஷ்ணருடைய கருணை இல்லைன்னா சாத்தியம் இல்லைன்றத அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்பவும் அந்த உணர்வில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த பக்தியில் பிரபுபாதிட்டிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் எதுவாக இருந்தாலும். ஸோ
குறிப்பா இந்த பக்தி சார்ந்த விஷயங்களை பிரபுபாட்டு இருந்து நம்ம கற்றுக்கொள்றதுக்கு அவர் நம்மகிட்ட விட்டுட்டு போயிருக்கிற விஷயம் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவருடைய சீடர்களுக்கு எவ்வளவு விஷயங்களை பர்சனலா சொல்லி கொடுத்துருக்கிறார் அவருடைய ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவர் சொல்லி கொடுத்தும் எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கார் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய புத்தகங்கள் அவருடைய உபன்யாசங்கள் அவருடைய ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது மாதிரி பல விஷயங்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதன் மூலமாக இன்றைக்கும் நமக்கு அவர் வந்து உபதேசங்களை கொடுத்துட்டே இருக்கார் ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் ரொம்ப தீவிரமான பக்தி பயிற்சி பண்ணுறவங்க ரொம்ப தூய பக்தர்களாக ரொம்ப சீரியஸான பக்தர்களாக கருதப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க ஒரு நாள் தவறாமல் பிரபுபாருடைய உபன்யாசங்களை கேட்பாங்க பிரபுபாருடைய புத்தகங்களை படிப்பாங்க அது எந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் தவறாமல் அதை செய்வாங்க அந்த பழக்கம் நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அவ நம்மளும் வந்து ரொம்ப எளிதாகவே இந்த பக்தினுடைய உயர்ந்த நிலையை அடையிறது வந்து சுலபமாகும் ஏன்னா பிரபுபாதர் வந்து ஆன்மீக உலகத்திலேருந்து வந்த ஒரு தூய பக்தர் ஸோ தூய பக்தர் அல்லது பகவான் வித்தியாசம் கிடையாது சாக்ஷாத் ஹரித்வேனா சமஸ்த சாஸ்திரே தினசரி காலையில் நம்ம பாடுறோம் சாக்ஷாத் பகவான் ஹரிக்கு என்ன நம்ம பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம குருவை வழிபடும் போதும் செய்கிறோம் பார்த்திங்கன்னா பகவானுக்கு ஆரத்தி பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம உபசாரங்கள் அர்ப்பணிக்கிறோமோ அதே விஷயத்தை இங்கே பிரபுபாத குரு பூஜை பண்ணும்போது நம்ம பண்ணுறோம் காரணம் தூய பக்தின்ற அந்த தலத்துக்கு வந்துட்டால் அவங்க வந்து பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அதே குணங்களை அவங்க வளர்த்து கொண்டவங்களா அதே குணங்கள் கொண்டவங்களா இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு கிருஷ்ண பக்தியை வந்து கொடுத்து அதன் மூலமாக நமக்கு கிருஷ்ணரை யாருன்றதை புரிய வைக்கிறாங்க கிருஷ்ணர் பகவத்கீதையில் சர்வதர்மான் பரித்தியஜம் மாமேகம் சரணம் ரஜன் உபதேசித்திருந்தாலுமே கூட எப்படி அந்த சரணாகதி அடையிறது அப்படின்றத நடைமுறையில் நமக்கு சொல்லி காட்டியது நமக்கு செய்து காட்டியது வந்து பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் ஸோ அதனால் அவருடைய உபதேசங்களை அவருடைய புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம வந்து இந்த பக்தியில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் பக்தி சார்ந்து நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ தொடர்ந்து அவருடைய உபன்யாசங்களை கேட்கறதுனாலையும் அவருடைய புத்தகங்களை படிக்கிறதுனாலையுமே நம்ம கற்றுக்கலாம் நிறைய பிரபுபாருடைய சீடர்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்திருக்கு தொடர்ந்து அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பல சந்தேகங்கள் பல கேள்விகள் பிரபுபாதர் இருக்கும்போதே கூட நிறைய சீடர்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னா அவங்க மனசில் பல சந்தேகங்கள் இருக்கும் பல கேள்விகள் இருக்கும் வந்து பிரபுபாதர் உபன்யாசத்தில் உட்காந்தாங்கன்னா பாகவதம் உபன்யாசம் பேசுகிறாருன்னா இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவே அந்த உபன்யாசம் பேசுகிற மாதிரி இருக்கும் நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம வந்து பக்தியில் வளர்ச்சி பெறணும் பக்தினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதில் ஆர்வத்தோடு இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம செய்ய வேண்டியது அதே தான் ஸோ பக்தியில் முதலாவதும் ரொம்ப முக்கியமானதுமான ஒரு விஷயம் என்னப்பட்டின்னா ஸ்ரவணம் மற்ற வழிமுறைகள் இருக்குது கீர்த்தனம் ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்மநிவேதம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்ரவணம் ஸோ இந்த ஸ்ரவணம் இருந்தால் தான் கீர்த்தனம்ன்றது நடக்கும் கீர்த்தனம் இருந்தால் தான் ஸ்மரணம் வர முடியும் ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் அது தொடர்ந்து தான் வரும் ஸோ முதல்ல ரொம்ப முக்கியம் ஸ்ரவணம் அதனால தான் பிரபுபாதரே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த அமெரிக்கர்களை வந்து தன்னுடைய சீடர்கள் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தார்
இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நான் ஒரு கட்டுரை படித்தேன். சத்ஸ்வரூபதாஸ் கோஸ்வாமின்ற பிரபுபாருடைய சீடருடைய ஒரு கட்டுரை. அவர் வந்து குறிப்பிடுறார், 1966 இந்த இஸ்கான் இயக்கம் நியூயார்க்கில் தொடங்கினது அப்படின்னு சொன்ன இல்லையா. ஸோ அப்போ அந்த சமயத்தில் அப்போ தான் சும்மா கொஞ்சம் பேர் தான் வந்துட்டுருக்காங்க, நிறைய சீடர்கள்லாம் கிடையாது. சும்மா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 66 இது மாதிரி ஜென்மாஷ்டமி நாள் வருது. ஜென்மாஷ்டமி அன்றைக்கி காலையில் பழைக்கும் போல் நிகழ்ச்சிகள் நடக்குது. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பிரபுபாதர் வந்து அறிவிக்கிறார், இன்றைக்கி ஜென்மாஷ்டமி, அதனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் நள்ளிரவு வரைக்கும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும் அப்படின்றாரு. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, யாருமே அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்போ அவர் சஸ்வரூபமாக சொல்கிறார், ஒரு நாள் முழுக்க யாருமே சாப்பிடாமல் வாழ முடியுமா அப்படின்றதே எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருந்தது, அது எப்படி முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்குள்ளேயும் அந்த சக்தியை கொடுத்தார் பிரபுபாதர், எங்களையும் அதை பின்பற்ற வச்சார். அவ்வளோ ஆரம்ப காலத்திலே கூட எங்களால் அது சாத்தியமே இல்லைன்னு நினச்ச எங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தார், எங்களுக்குள்ளே அதற்கான உறுதியை கொடுத்தார், அதை செய்ய முடியும் அப்படின்ற. ஏன்னா அவர் வந்து செயல்படுற விஷயம், பேசுகிற விஷயம் அந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்றார். ஸோ பிரபுபாதர் இந்த மாதிரி உபவாசம் இருக்கணும்னு சொன்ன உடனே எல்லா பக்தர்களும் முகமும் மாறிப்போச்சு. அப்போ வந்து பிரபுபாதரை பார்த்துட்டு, சரி உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப பசிக்குதுன்னா மதியத்துக்கு மேலே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற கொஞ்சம் பழங்களை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டவுடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃப் ஆகிடுச்சு, முகங்களை கொஞ்சம் சிரிப்பு வந்தது. ஸோ அப்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறார், அப்போது ஜானகி அப்படின்னு ஒரு பிரபாருடைய ஆரம்ப கால சீடர் ஒரு மாதாஜி, அவங்க வந்து பிரபார் சொல்கிறாங்க, பிரபார் நீங்கள் இங்கே இருக்க சொல்கிறீங்க, வேறு இன்றைக்கி ஹோல்டேலாம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகணும் அப்படின்றாங்க. பிரபார் கேட்குற, எதுக்கு போகணும், வீட்டில் போய் என் பூனைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், பிரபார் சொல்கிறார் இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கே இரு அப்படின்றாங்க. ஸோ அவங்க கேட்காமல் போயிடுறாங்க. ஸோ நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவங்களுடைய நிலை அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரு குரு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், அது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும் அப்படின்றத உணராக கூட முடியல. அந்த நிலையில் இருக்கிறவங்களை வந்து ஒரு ஒரு மிக உயர்ந்த பக்தர்களாக மாற்றுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு தெரியும், நம்மவும் பிரச்சாரம் பண்ணுறோம், நம்மளும் வெளியில் போய் புத்தகம் விநியோகம் பண்ணுறோம், ஒருத்தங்களை வந்து ஒரு 2 மாலை 4 மாலை ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாமிசம் சாப்பிட்றது விட்டுட்டாங்க, உடனே பிரபு பிரபு இங்கே நம்ம புத்தகம் விநியோகம் பண்ணணும், இவங்க வாங்கினாங்க, இவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப பெருமையாக நம்ம வந்து எல்லா பக்தர்கிட்டையும் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் பிரபுபாதர் அப்போது எவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும், அதுவும் அமெரிக்காவில் போய். ஸோ எப்படியாவது சாத்தியமாச்சு. பிரபுபாதருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய குருவான பக்தி சித்தாந்தருடைய உபதேசங்களை கேட்குறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. பிரபுபாதரே அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார், அதை எனக்கு வந்து என்னுடைய குருமாரி பேசுகிறத கேட்குறதுல ஆர்வம் இருந்ததுனால தான் இப்போ என்னால் உங்ககிட்ட அதை கீர்த்தனமாக கொடுக்க முடியுது அப்படின்னார். இப்போ என்னால் இவ்வளோ பேச முடியுது, இவ்வளோ உபதேசங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னா அது காரணம் நான் என்னுடைய குருகிட்ட இருந்து கேட்டது தான் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு பிரபுபாதர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி இஸ்கானில் நிறைய பக்தர்கள், நிறைய பேர் நிறைய உபன்யாசங்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல உபன்யாசம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, ரொம்ப உற்சாகம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரபுபாதருக்கு இணையாக யாராவது இருக்காங்களா
கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும். ஆணித்தரமா உறுதியா சொல்ல முடியும். சோ ஆனால் அந்த உற்சாகப்படுத்தக்கூடிய ரொம்ப நல்ல உபன்யாசம் கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பிரபுபாருடைய உபன்யாசங்களை கேளுங்க அப்படின்றத வந்து வலியுறுத்துறது கிடையாது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ, ரொம்ப நல்ல பக்தியில் முன்னேறிய நிலையில் இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு விஷயம், பிரபுபாருடைய உபன்யாசங்களை கேளுங்க, பிரபுபாருடைய புத்தகங்களை படிங்க அப்படின்றது தான். ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரபுபாதரை வந்து புரிந்து கொள்ள முடியும். பிரபுபாதர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கார் அப்படின்றத அப்போ தான் நம்ம உணர முடியும். அதுதான் உண்மையிலே நம்ம பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை. நம்ம வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் கட்டணும், ஒவ்வொருத்தரும் வந்து பல்லாயிரக்கணக்கான புத்தகம் விநியோகம் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தினசரி பிரபுபாதருடைய புத்தகங்களை படித்து அவருடைய உபதேசங்களை கேட்டானாலே அதுவே பிரபுபாதரை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் இந்த 125வது பிரபுபாதருடைய வியாச பூஜை நாளில் வந்து நம்ம எல்லோரும் பிரபுபாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். தினசரி பிரபுபாதர்கிட்ட நம்ம ஒரு உறுதி கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி தினசரி உங்களுடைய உபதேசங்களை கேட்குறோம், உங்களுடைய புத்தகங்களை படிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதுக்கான சக்தியை கொடுக்க சொல்லி அவர்கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம், தூய பக்தர்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியோட அதுவும் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் அவங்ககிட்ட நம்ம பிரார்த்தித்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அந்த பிரார்த்தனையை நம்ம செயல்படுத்துறதுக்கு முயற்சிக்கும்போது அவங்க நமக்கு துணையாக இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்து நமக்கு அந்த பலம் அந்த சக்தியை நமக்கு கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்ம பிரபுபாதரையும் அவருடைய போதனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பக்குவம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஸோ அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பாகவதத்திலிருந்து பிரித்த மகாராஜருடைய கதையை நம்ம தொடரலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் வியாஸ் பூஜை மகோத்சவ கீ ஜாய். ஹரே கிருஷ்ணா.